தேர்தல் பணிகளில் திமுக ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இ பாஸ் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த தாண்டபுத்து என்பவர் தனது ஆட்டோ உரிமத்தை புதுப்பிக்க கடந்த ஐந்து மாதங்களாக அண்ணாநகர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு நடையாய் நடந்துள்ளார் ஆனால் ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவரது ஆட்டோ உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை இதனால் மனமுடைந்த தாண்டமுத்து தனது ஆட்டோவை தீ வைத்து கொளித்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றார் இதுகுறித்த செய்திகள் வெளியான நிலையில் தாண்டமுத்துவுக்கு புதிய ஆட்டோ வாங்கி கொடுப்பதற்காக காசோலையை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி தான் இ பாஸ் எடுக்காமல் தூத்துக்குடி சென்றது உண்மை என்றால் ஏன் தன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார் திமுகவினர் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே இ பாஸ் நடைமுறை நீட்டிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் உதயநிதியை அமைச்சர் ஜெயக்குமார் சாக்லேட் பாய் என்று விமர்சித்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு சாக்லேட் பாய் ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை என கூறிய உதயநிதி தன்னை சாக்லேட் பாய் என கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பாய் என பதிலளித்தார்